வெல்கம் டு ஆல்வேஸ் நம்ம சமையல் நாம் இன்றைக்கி எப்படி வீட்லேயே கஸ்டர்ட் பவுடர் செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நாம் செஞ்ச கஸ்டர்ட் பவுடரையே யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ட்ரை ஃப்ரூட் மில்க்ஷேக் செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கஸ்டர்ட் பவுடர் செய்கிறதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு கப் சுகரை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது கூடவே ஒரு அரை கப் மில்க் பவுடர் சேர்த்திக்கலாம் ஒரு அரை கப் கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு அரை ஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நாம் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிங்கிள் ஆகிற லெவலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சே ஒரு மில்க் ஷேக் செஞ்சிடலாம் இப்போ மில்க் ஷேக் செய்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் அது கூடவே பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக பால் சேர்த்திக்கிறேன் ஒரு கால் லிட்டர் போல் பால் சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்திக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம் இப்போ பால் நல்லா பொங்குற ஸ்டேஜ் வந்தோடனே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் அதில் ஆடை கட்டாது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பாதாம் முந்திரி இதெல்லாமே சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பால் நல்லா திக்காகி வரட்டும் அந்த லெவலுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க பங்கே இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்போ தான் பால் வந்து ஆடை கட்டாமல் நல்லா வரும் பால் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம செஞ்சு வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட ஒரு ஸ்பூன் அதிகமாகவே கஸ்டர்ட் பவுடரை நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ பால் நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ உங்களுக்கு தேவையான சுகரை சேர்த்திக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ திராட்சையை போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் இப்போ நம்ம போட்டிருந்த நட்ஸு திராட்சையோட ஃப்ளேவர் எல்லாமே பாலில் நல்லா இறங்கியிருக்கும் பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இதை ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு இதை ஒரு டம்ளரில் மாற்றிடலாம் ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு நம்ம துருவி வச்சிருந்த நட்ஸ் எல்லாம் இது கூட சேர்த்திடலாம் இதை அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ அருமையான ட்ரை ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே பாஸ்தோட நைஸ்தோடு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எடுத்து பரிமாறிங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்